வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அப்துல் கரீம். இது என்னோட நியூ சேனல் ஏகே இ சர்வீஸ் ஹெல்ப்லைன். இனிமேல் பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் ஏகே சேனலில் நான் வந்து இ சர்வீஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் எதுவும் போட போகிறது கிடையாது, என்டர்டைன்மெண்ட் சேனலாக மாற்ற போகிறேன். ஸோ அதனால தான் செப்பரேட்டாக இ சர்வீஸ் சேனல் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து இ சர்வீஸ் இபிஎஃப் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே இ சர்வீஸ் ஹெல்ப்லைனில் தான் போட போகிறேன். ஸோ அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் அந்த யூஎன் டீஆக்டிவேட்டட் ப்ராப்ளம். நிறைய பேத்துக்கு இன்னும் சால்வ் ஆகலை இந்த ப்ராப்ளம். இது என்னங்கிறத நான் கால் பண்ணியும் கேட்டிருக்கேன் இபிஎஃப் ஆஃபீஸில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 15,000 கீழே சேலரி வாங்கினவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அந்த பிஎஃப் பணத்தை டைரெக்டாக வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா ஏபிஆர்ஒய், அதாவது ஆத்மனி பிஹார் பாரத் ரோஜ்கார் யோஜனா, ஏபிஆர்ஒய். அந்த ஸ்கீமுக்கில் வந்து பணம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கீமில் யார் யார் எம்ப்ளாயர் வேணுங்கிறதையும் அவங்களே செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அல்லது ரிக்வஸ்ட் கொடுத்து வாங்கினாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லாக் ஆகிருக்க எல்லா அக்கௌண்ட்டும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்து ஃபண்ட் வாங்கினவங்க மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கு. எல்லாமே டிசபிள்டு டீஆக்டிவேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதே தான் அவங்க டோல் ஃப்ரீ நம்பரில் இருக்கிறதும் கேட்டதுக்கும் அவங்க அதுதான் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த ஸ்கீமில் வாங்கினவுக்கு ஆக்சுவலாக வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க சார், எல்லா ஃபண்டு நாங்கள் கொடுத்ததுக்கெலாம் கரெக்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, ஆக்சுவலாக இது உண்மையாக தானே அவங்க 15,000 தான் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதுனால இது எல்லா எம்ப்ளாயிட்டையும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ அதனால தான் வந்து டீஆக்டிவேட் இருக்கான். மேக்ஸிமம் 3 ஆர் 4 இது ரீஓப்பன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. பட் இது ரீஓப்பன் ஆகலைன்னா கண்டினியூவாக வந்து 1 or 2 மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புறது கிரீவன்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை 2-3 டைம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரீவன்ஸ் போர்ட்டலும் இருக்குது, அதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் அந்த போர்ட்டலில் எப்படி வந்து நம்ம கிரீவன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கு நான் சொன்ன கிரீவன்ஸ் போர்ட்டலோட அஃபிஷியல் பேஜ். இந்த அஃபிஷியல் பேஜோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிரீவன்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் தேவைப்படுது, அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல சைன்இன்னு போயிடுங்க. சைன்இன் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நேம் ஏதாவது கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு சைன் அப்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஜி ஆஃபீஸர் லாகின், டிஜிட்டல் இசேல் வாலா கனெக்ட், இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இதில் கிளிக் ஹியர் டு சைன் அப் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அட்ரஸ், லொக்காலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, மொபைல் நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி செக்யூரிட்டி கோடு போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் இது போதுமானது. ஸோ இப்போ சைன் பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின் இருக்குது, அதனால் இதை சைன் இன் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துறதுனால மெயில் ஐடி யூஸர் நேமை கொடுத்து போயிட்டேன். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கூட போகலாம். அப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டேன். தென் செக்யூரிட்டி கோட் 158587. ஓகே, லாகின் கொடுக்குறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிரீவன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் இது வேறு ப்ராப்ளம் ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பத்துமே க்ளோஸ் ஆகிடுச்சு. மினிமம் வந்து ஒரு 1 இது ரீட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க நம்மளுக்கு. ஏன்னா இந்த டாப்பில் இருக்க க்ரீவன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லார்ஜ் பப்ளிக் க்ரீவன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட், டாபிக்ஸ், இது வந்து இது எந்த மாதிரியான ரிலேட்டட் ஏரியாஸில் வந்து நம்ம க்ரீவன்ஸ் போடலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதை அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கிரீவன்ஸ் போடலாம் அப்படின்னு இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் எல்லா ரிலேட்டடும் நம்மளோட சம்மந்தமான கிரீவன்ஸும் நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதுதான் இது பிஜி போர்ட்டல் சொல்லி தான் செப்பரேட்டாக வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இபிஎஃப், அதாவது லேபர் எம்ப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேட்டகரி, எந்த கேட்டகரியில் நம்ம வந்து கிரீவன்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா பிஎஃப் ரிலேட்டடாக இதாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் இதனால் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வித்ராலா இல்லை வந்து
டென் கரெக்ஷன் மெம்பர் அதர்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்க அக்கௌண்ட், அதனால் அதர்ஸ் கொடுத்து போயிடலாம். அந்த கேட்டகரி என்னென்ன அதில் கொடுக்கல அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து அட்ரஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெறும் எம்ப்ளாய் அதாவது கம்பெனியோட அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃபுல்லாக இருந்தால் பெட்டர், இல்லைனா கூட அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நான் என்னோடய எங்களோட கம்பெனி அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு உங்களோட யூஏன் நம்பர் இருந்தால் போட்டுங்க. யூஏன் நம்பர் மஸ்ட்ல எல்லாத்துக்கும் இருக்கும், ஸோ யூஏன் நம்பர் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா பிஎஃப் கோடு, பிபிஎம் நம்பர், ஸ்கீம் சர்டிஃபிகேட் நம்பர், பிஎஃப் ஆஃபீஸ், பிஎஃப் ஆஃபீஸ் எதுவும் செலக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிஎஃப் ஆஃபீஸ் மட்டும்தான் காட்டும் கொச்சி, ஆனால் நம்ம அதனால் நம்ம பிஎஃப் ஆஃபீஸ் காட்டாது, அதனால் அதர்ஸ் கொடுத்துருங்க. நார்த் இந்தியா தான் ஃபுல்லாமே காட்டும், நார்த் இந்தியாவில் தான் ஃபுல்லாக காட்டும். ஸோ இதில் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் போட்ட அதே கண்டன் தான் இதுலேயும் போட போகிறோம், சேம் தான். தெரியாதவங்க இதில் பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை அதுலேருந்து கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதில் உங்கள் நேம் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதில் டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இங்கே அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அட்டாச் கொடுத்தாச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணோன்னு கிளிக் ஆகணும். அட்டாச் பண்ணோன்னு அட்டாச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டாச் ஆகிடுச்சு, ஃபைல் அட்டாச்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்து இது வந்து கோவிட் ரிலேட்டடா அப்படின்னு கேட்குறான். ஸோ இது கோவிட் ரிலேட்டட் கிடையாது, ஸோ நோ கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டைப் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகுது. ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கிரீவன்ஸ் போட்டிருந்தாலும் இதில் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் டீடெயில் கேட்குறான். இன்கேஸ் நம்மளை அந்த ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிரீவன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேக் டு ஹோம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிரீவன்ஸ் பெண்டிங் ஒன்று வந்துருச்சு. நம்மளோட நான் போட்ட இப்போ ரீசெண்டாக போட்ட கிரீவன்ஸ் வந்து அண்டர் ப்ராசஸ்னு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகும் இதை அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு, கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் பண்ணதே பார்த்தீங்கன்னா 5/7 அதாவது 5th July கண்டிக்கு தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து 18th-19th வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் க்ளோஸ்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. அப்புறம் இமெயிலுக்கு வந்து அந்த லிங்க்கும் ஒன்று அமைச்சிருக்காங்க, ஸோ அதை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லிங்க் தான் எனக்கு வந்து என்னோடய மெயிலுக்கு வந்திருக்கு, கிரீவன்ஸ் டிஸ்போசல்னு சொல்லி போட்டு மெயில் வந்திருக்கு. அவங்க ஒரு லிங்க்கு செப்பரேட்டாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த பேஜுக்கே போயிடுது. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேஜுக்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் என்னோட நேம் வந்திருக்கு, ப்ளஸ் அந்த டேட் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 5/7. ஸோ அப்படியே நம்ம என்னென்ன கிரீவன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோமோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. நீ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போத்தோம் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் க்ளோஸ்னு போட்டால் இங்கே ரிமார்க்ஸில் கொடுத்துருக்கான். எனக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆக்ஷன் வந்து 8K வந்துருச்சு. ஸோ இட் இஸ் இன்ஃபார்ம் தட் த வெரிஃபிகேஷன் ஃபார் த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க்டு வித் த UAN கம்பைண்டட் ஆஸ் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் அனதர் யூஏஎன் இன்ஸ் த போத் த யூஎன் ஆர் ஆட்டோமேட்டிக் டிசபிள்டு இட் இஸ் தேர் ஃபோர் சஜஸ்டட் டு கம்ப்ளைண்ட் மே பி அட்வைஸ்டு டு லிங்க் த ப்ரெசன்ட் யூஏஎன் அதாவது வித் இஸ் அனதர் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த நபரோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 UAN லிங்க் ஆகிருக்குது, ஸோ அதனால தான் வந்து டிசபிள் ஆகிருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் யூஏஎனில் புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு புது யூஏஎன் ஓப்பன் பண்ணவே முடியல, டிசபிள் வருது. எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும், வழி இருக்குது. என்ன அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயர் ஆட் பண்ண முடியும். ஸோ உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட போய் நியூ ஓப்பன் பண்ணி அதை கொண்டு போய் பாஸ்புக் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆட் பண்ணலாம். ஸோ அவங்க ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் இவங்க ரெண்டுமே டிசபிள் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் பழைய யூஏஎன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அதில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த நியூ பேங்க் அக்கௌண்ட்டை போய் நீங்களே ஆட் பண்ணுங்கள், எம்ப்ளாயர் உதவி தேவையில்லை. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓகே, இன்கேஸ் அது நீங்கள் ஆட் பண்ணி அது அப்ரூவ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரெண்டுமே டிசபிளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் மூலமா நீங்கள் லிங்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் இதுக்கு. பட் எல்லா கிரீவன்ஸ்க்கும் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 UAN இருக்கிறவங்க இதை செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதே கிரீவன்ஸ் ஒரு டைம் போட்டு பாருங்கள். ஸோ அவங்க சொல்கிற ரிப்ளைல அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்.
சரி நண்பர்களே, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இந்த மாதிரி யாருக்கா பண்ணி ரிப்ளை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டிசபிள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி மேபி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தமாக இல்லை இந்த கிரீவன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்புறம் இது இந்த மாதிரி பண்ணி யாருக்காவது இன்கேஸ் யாருக்காவது ப்ராப்ளம் சால்வாக இருந்தாலும் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இபிஇபிஎஃப் சம்மந்தமான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது சம்மந்தமாக வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, ஸோ நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். அது முடியும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களும் வந்து கரீம். மறக்காமல் என்னோடய புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.